பையில் ஒரு மன்னன் தம்பி, அக்கம் பக்கத்து உறவின் முறையார், குயில் போல் பேசிடும் மனையாள், அன்பை கொட்டி வளர்க்கும் பிள்ளை, சந்ததம் மரவா தந்தை, கயமிக உடையாள் அன்னை, அயலவர் ஆகும் வண்ணம் தமிழ் என் அன்பினில் உரைதல் கண்டி. ஆயிரம் பிறை காண இருக்கின்ற அன்னை கல்லூரியின் 10வது ஆண்டு நிறைவு விழா நிகழ்விற்கு தலைமை தாங்கி சிறப்பித்திருக்கின்ற கல்லூரியினுடைய நிறுவனர் வாப்பா என்று வையகம் போற்றி மகிழ்கின்ற தகுதிக்குரிய பெருமகனார், தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு என்கிற வள்ளுவத்திற்கு செயல் வடிவம் தந்திருக்கின்ற காலத்தால் சீலத்தால் மூத்த வாப்பா, மதிப்பிற்குரிய கே கே முகமது இப்ராஹிம் அவர்களே, கல்லூரியினுடைய தாளாளர் பெருமைக்குரிய கண்ணியத்திற்குரிய அப்துல் கபூர் அவர்களே, அன்னை கல்லூரியின் வாசலில் வந்து நின்று எளியவன் என்னை வரவேற்று தகுதிக்கு மீறிய வார்த்தைகளால் என்னை உங்கள் முன்னால் அறிமுகம் செய்து உங்கள் முன்னிலையில் உரையாற்றுகின்ற உயர்ந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்திருக்கின்ற உள்ளம் கவர்ந்த கல்வன் கல்லூரியினுடைய செயலாளர் கண்ணியத்திற்குரிய ஹுமாயின் அவர்களே, கல்லூரியினுடைய தலைவர் கண்ணியத்திற்குரிய அன்வர் கபீர் அவர்களே, இணை செயலாளர் அகமது யாசின் அவர்களே, வந்தவர்களையெல்லாம் வசந்தத்தின் தூதுவனாக இருந்து வண்ண தமிழில் எண்ணமினிக்க வரவேற்று மகிழ்ந்திருக்கின்ற வணிகவியல் துறை பேராசிரியர், என் அனுமதி இல்லாமலேயே என்னை காதலிக்கிறவர், கல்லூரியினுடைய நிர்வாக அலுவலர், கல்லூரியினுடைய நிர்வாக அலுவலர் அளக்க முடியாத அன்பின் சின்னம் பேராசிரியர் மனோகரன் அவர்களே, காலத்தின் படிக்கட்டில் கல்வெட்டாய் நிற்கப் போகிற இந்த கல்லூரியினுடைய முதல்வர் தமிழ்த்துறையில் 1000 பிறை கண்ட பெருமகன், கூனி வளையவோ மேனி கும்பிட்டு கால்பிடிக்கவோ கைகள் தீனி மகிழவோ வாழ்க்கை தேடி முழக்கடா சங்கம் என்கிற காசி ஆனந்தன் கவிதையை படிக்கிற பொழுதெல்லாம் என் உள்ளத்தில் ஓவியமாக மலர்ந்து விடுகின்ற பேராசிரியர் பெருமைக்குரிய மணி அவர்களே, எனக்கு பின்னால் உங்கள் உள்ளங்களையெல்லாம் கொள்ளை கொள்ள வந்திருக்கின்ற கலை சிற்பி தமிழ் திரையுலக வரலாற்றில்